திருச்சி மாவட்டம் மைய நூலக வாசகர் வட்டம் சார்பாக மாவட்ட மைய நூலகத்தில் நூலகர் தின விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டனர். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர், மதுரையை தொடர்ந்து திருச்சியில் கலைஞர் நினைவு நூலகம் அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது வரை செப்டம்பர் 1ஆம் தேதி 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு பள்ளிகளை திறக்க வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் உறுதியான நிலைப்பாடாக உள்ளது. ஆலோசனைக் குழு வழங்கியுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின்படி தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவரின் ஒத்துழைப்புடன் தயார் நிலையில் இருக்க தெரிவித்துள்ளோம். மேலும் தடுப்பூசி போடாத ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்னுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதி 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகள் தொடங்கப்படும், அதற்காக தயார் நிலையில் உள்ளோம். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்துள்ளது. கூடுதல் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், ஏற்கனவே பணி நிரவல் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏற்கனவே ஆசிரியர்களுக்கான பணி மாறுதல் குறித்து ஆலோசனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த பணி மாறுதல் அனைத்தும் நிறைவு பெற்ற பிறகு முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கூடுதல் ஆசிரியர்கள் நியமனம் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தில் ஏறத்தாழ 37,579 மேல்நிலைப் பள்ளியில் உள்ளது. ஒவ்வொரு பள்ளிகளிலும் கூடுதலாக மாணவர்களின் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. ஒரு சில பள்ளிகளில் 150 மாணவர்கள் படித்த பள்ளிகளில் 300 பேர் என சேர்க்கை உயர்ந்திருக்கிறது. அதற்கேற்றாற்போல் பள்ளி கட்டமைப்பு வசதி, ஆசிரியர்களின் தேவை இதற்குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலரிடம் விவரம் பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் அறிக்கையில் கூறிய எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்துவிட முடியாது. எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக செய்வோம் என நிதியமைச்சர் கூறியதை முதலமைச்சர் தெளிவுபட கூறியுள்ளார். எனவே புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்வது என்பது குறித்து முதல்வர் முடிவெடுப்பார். இவ்வாறு இவர் தெரிவித்தார். செப்டம்பர் 1 அன்று திறப்பதில்தான் உறுதியாக அரசாங்கம் இருக்கின்றது. மாநில முதலமைச்சர் அவர்களும் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு தேவையான அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் வந்து ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறார்கள். நாங்களும் அதை ரிவ்யூ செய்து அதில் ஏதாவது புதிதாக நாங்கள் சேர்க்க வேண்டுமா அல்லது அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் சொன்னதே அப்படியே ஃபாலோ பண்ணாமல் எங்களுடைய முடிவில் தான் இருக்கின்றோம். அப்போ அந்த வகையில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு உட்கார வேண்டும், மாஸ்க் அணிய வேண்டும் மாணவர்கள், 50% மாணவர்கள் ரொட்டேஷன் பேசிஸில் பள்ளிகளுக்கு வர வேண்டும், அவருக்கு தேவையான அந்த கிருமி நாசினிகள் ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் தயாரில் இருக்க வேண்டும், ஆசிரியர் பெருமக்கள் எத்தனை பேர் தடுப்பூசி போட்டிருக்கிறார்களோ போடாதவர்களுக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கப்பட்டு அவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துகின்ற அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த எஸ்ஓபியில் பல பாயிண்ட்ஸ் இருக்கிறது. ஆக அந்தந்த சிஓஸ் மூலமாக அதெல்லாம் அறிவுறுத்தி அதற்கான தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவருடைய ஒத்துழை கூட அதை தயார்படுத்த வேண்டும் என்ற அந்த சூழ்நிலையில் அதை அதற்கான உத்தரவும் இடப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 1, 9, 10, 11, 12 வகுப்புகள் தொடங்கப்படுவதற்கான எல்லா தயார் நிலையும் நாங்கள் ஏற்கனவே நிறைய இடத்துல தற்கொலைக்கு அது பணியின் செய்ய வேண்டிய அந்த கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. ஆக ஏற்கனவே நம்மளுடைய டீச்சருக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கான அந்த வேலையும் இன்றைக்கு எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வேலையும் நாங்கள் ஈடுபடுத்திக்கொண்டிருக்கிறோம். இது போன்ற டிரான்ஸ்ஃபர் முடிந்து இந்த பணியினரெல்லாம் முடிந்த பிறகு எவ்வளவு தேவை என்றாலும் வந்து அதற்கேற்ற போல் நம்முடைய மாநில முதலமைச்சருடைய பாதிப்பு கொண்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதிகப்படியாக இன்றைக்கு சேர்ந்திருக்காங்க என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட அரசு பள்ளிகள் மட்டும் 37,579 மேல் இருக்கின்றது. அது பரவலாக இருக்கும்போது ஒவ்வொரு பள்ளிகளிலும் 20 பேர், 30 பேர், 40 பேர் ஒரு சில அந்த செய்திகளும் வருகிறது. ஸோ அது போன்ற பள்ளிகளுக்கு தேவையான அந்த கட்டமைப்பு வசதிகள், அது கிளாஸ் ரூம்ஸாக இருந்தாலும் சரி, அவருக்கு தேவையான டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, அதற்கான பள்ளிகளுக்கான அந்த கவனம் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கின்றது. ஆக அதையும் நாங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அந்தந்த சிஓஸ் லெவலில் அப்நார்மலாக எங்கே நிறைய சேர்ந்துருக்காங்கன்றதை கேட்டு அறிந்து அதற்கு தகுந்தால் கூட நல்லா இருக்கும். நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நம்ம மாநில முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. நிதிநிலை அறிக்கையில் 184வது பற்றி என்ன சொல்கிறதுனா, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் உடனடியாக செய்துவிட முடியாது, ஆனால் எதுலையும் நாங்கள் பின்வாங்கணும் செய்வோம் தான் மாநில முதலமைச்சரே சொல்லியிருக்கிறாரு. ஆக இது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து. அதே போன்று நம்முடைய நிதியமைச்சரிடம் நீங்கள் கேட்டீங்க.